Hi friends, ஈரோடு சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் 25/3/2018 நிகழ்ச்சியோடைய முழு கவர் ஸ்டோரி இது. என்னுடைய பார்வையில ஒரு காமெடி நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு வயசான அம்மா நின்றுட்டு இருந்திருக்காங்க. நம்ம வந்து பார்க்ல தான் வச்சோம் இல்லையா, எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் இஷ்யூ பண்ணும் போது என்ன கொஸ்டின்னு கேட்டிருக்காங்க. என் பொண்ணு வந்து உங்களுக்கும் கொஸ்டின் பேப்பர் வேணுமா அப்படின்னு கேட்டேன், கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அதை ஓபன் பண்ணி படிச்சு பார்த்துட்டு ஜான்சி, அது யாரு ஆஸ்க் ஜான்சி அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கேட்ட உடனே இவங்க அப்பதான் தெரிஞ்சிருக்கு, இவங்க வந்து பார்க்ல வந்து யாரோ தேர்ட் பர்சன் வருவாங்கல்ல நிறைய பேர் பார்க்ல, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து எனக்கு ஒன்றும் தெரியல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். ரொம்ப சிரிப்பு எங்களுக்கு, சொல்லி சொல்லி பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்கா இப்ப வரைக்கும். இந்த மாதிரி ஒரு காமெடி. அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க வந்து குழந்தைங்க நிறைய இருக்கும், ஐஸ் வண்டிக்காரரு பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, குழந்தைங்க வாங்குவாங்க வாங்குவாங்கன்ட்டு எல்லாரும் ரொம்ப இரிட்டேட்டிங்கா ஃபீல் பண்ணாங்க. குழந்தைங்களா இருக்காங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு ஒரு பிசினஸ். சரி விடுங்க விடுங்க, சரி கொஞ்ச நேரம் அந்த பெல் அடிக்க வேணாம்னு போய் சொல்லலாமா அப்படின்னு கூட நினைச்சேன். நினைச்சிட்டு அப்புறம் நான் ஒரு விஷயம் யோசிச்சேன், நம்ம சொல்றதே வந்து தொழில் முன்னேற்றத்துக்கான ஒரு உதவி செய்யணும், ஒரு தொழில் முன்னேற்றத்துக்கான ஒரு வழிகாட்டணும் அப்படிங்கறதா நோக்கமா வச்சு செஞ்சிட்டு இருக்கோம். அப்ப அவருக்கும் அது ஒரு தொழில் தானே. இன்னைக்கு வந்து நம்ம மூலமா அவருக்கு ஒரு வியாபாரம் கிடைச்சா இன்னைக்கு அவங்க குடும்பம் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டுதான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு, சரி இந்த ஐஸ் வண்டியோடைய பெல் சவுண்ட் கூட நமக்கு மியூசிக் மாதிரி தான் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். நிறைய வீடியோல நீங்க கேட்கலாம் அந்த சவுண்ட. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுல சுமதி தண்டபாணி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு வாலண்டியரா. நான் வந்து உங்க பேர் என்ன சொன்னீங்க? சுமதி தண்டபாணி. இதுல சுமதி தண்டபாணி இவங்கதான் வாலண்டியர். ஓகே, சும்மா ஜாலியா வாலண்டியர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வீடியோல குறிப்பிட்டிருந்தேன். ரெண்டு பேர் வந்து எனக்கு வாலண்டியரா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்னு வந்து பிஸ்கட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண இத்ரீஸ், இன்னொருத்தர் வந்து சுமதி தண்டபாணிங்கிறவங்க. இப்ப இத்ரீஸ் அப்படிங்கிறவங்க இவங்க தான். இத்ரீஸ் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திருப்பூர். திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க ஒரு பாக்ஸ் நிறைய பிஸ்கட் எடுத்து வந்திருக்காங்க எல்லாருக்கும் குடுக்கறதுக்காக. சோ அதை எடுத்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் எல்லாருக்கும். அவங்கதான் வந்து ஓடி ஆடி க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்க வாங்க கரெக்ட் பண்ண, ரெண்டு மூணு பேர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அதனால எதுவுமே கரெக்ட் பண்ணல. அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஃபங்க்ஷன் வந்து கரெக்டா 4 மணின்னு சொல்லியிருந்தேன், கரெக்டா ஷார்ப்பா வந்து எனக்கு முன்னால எங்க வீட்டுல ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க. 3:30 இருந்து அர்ஜென்ட் பண்றாங்க, லேட் பண்ணக்கூடாது வா வா வான்னு சொல்லிட்டு நான் வீட கூட பூட்டல, அதுக்குள்ள கார் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் கரெக்டா நாங்க போய் சேரும் போது 3:55 கரெக்டா 5 நிமிஷம் முன்னாடியே போய் சேர்ந்துட்டேன். எனக்கு எப்பவுமே இந்த டைம் கீப் அப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். 99.9% வந்து பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்ணும் அப்படிங்கறதா என்னோட ஆசை. அந்த 1% ஏதோ ஒரு தவறும். அதே போல கரெக்டா போய் சேர்ந்தாச்சு. சேரும் போதே எனக்காக அங்க ஒரு கூட்டம் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம எப்படி போய் அறிமுகப்படுத்திக்கிறது, நம்மள தெரியுமா தெரியாதா, நம்புவாங்களா என்ன, எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது. கரெக்டா கார்ல போய் இறங்கின இடத்துலயே வந்து ஷஹிமா அப்படிங்கிற ஒரு தங்க நின்று இருந்தாங்க, எங்க ஊர்ல இருந்து பக்கத்து ஊரு. போனதும் கட்டி பிடிச்சிட்டாங்க எனக்கு, ஒரு அப்படி கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா நான் எதிர்பார்க்கல என்ன அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்கன்னு. அந்த கிரீன் கலர் கார் தான் வந்து அவங்க நிறைய வீடியோல பாத்திருக்காங்க, கார் வாஷ் வீடியோ அது மாதிரி. அதை வச்சு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அவங்க எங்கேயோ அர்ஜென்ட்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து விடை பெற்று போயிட்டாங்க. பாக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உள்ள போனா ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. கேட்டா அவங்கள வெளியூர் திண்டிவனத்துல இருந்து வந்திருக்காங்க, திருவாரூர்ல இருந்து வந்திருக்காங்க, கோயம்புத்தூர் பெங்களூர்ல இருந்து ஒரு ஃபேமிலி, கியூட்டான ஃபேமிலி, குழந்தைங்களை கூட்டிட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன் அப்படின்னாங்க. 3 மணிக்கு வந்தவங்களும் இருந்தாங்க. அதே போல காலையில 12 மணி 11 மணில இருந்து வெயிட் பண்றாங்க. பார்க்குங்கிறதுனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப சில்ட்ரன்ஸ் பார்க் ஒன்னு இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பெரியவங்களுக்கான ஒரு பார்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க அங்கதான் வைக்கலாம் அப்படின்னு நினைச்சோம், பட் அது வந்து 6 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்க வந்து தேர்ந்தெடுத்தோம். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அங்க போய் தேடி இருக்காங்க. தேடி போட்டு ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்திருக்காங்க. நான் ஹாய் சொல்லி ஒரு அறிமுகப்படுத்திக்கிட்டு எந்த இடத்துல ப்ரோக்ராம் நடக்கிறது அப்படின்னு ஒரு இடத்தையும் செட் பண்ணி போய் உட்காரும் போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன், யாரெல்லாம் கேமராவில ஃபேஸ் காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வலது பக்கம் வாங்க, யாரெல்லாம் கவர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இடது பக்கம் வாங்கன்னு சொன்னேன்.
அதுக்கு தகுந்த மாதிரி உட்கார்ந்தாங்க, அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம நிகழ்ச்சியை கவர் பண்ணணும். சோ இதுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத விட இன்னும் கவர் பண்ணாத ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் இருக்கு. அப்புறம் நம்ம க்வெஸ்சன் பேப்பர் வந்து கொண்டு போனது எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு, கரெக்டா இருந்தது சொல்லலாம். க்வெஸ்சன் பேப்பர் நான் க்வெஸ்சன் பேப்பரே வந்து நான் டெஸ்ட் வைக்கணும் அப்படிலாம் ஒரு நோக்கம் கிடையாது. என்னன்னா நம்ம எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க முடியாது. நம்ம வந்து ஒரு 50 கிஃப்ட் 60 கிஃப்ட் தான் பெரியவங்களுக்கு எடுத்துட்டு போயிருக்கோம். அதுல செலக்ட் பண்றதுக்கு எப்படி நான் செலக்ட் பண்றது, எனக்கு வந்து குழுக்கள் போட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். எப்பவுமே எனக்கு வந்து அதிர்ஷ்டத்துல நம்பிக்கை இல்ல, உழைப்பையும் அறிவையும் தான் நம்புவேன். அதனால குழுக்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். இதுல வந்து ஒருவேளை வந்து நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாத அளவுக்கு எல்லாரும் கரெக்ட் ஆன்சர் எழுதியிருந்தா அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷஃபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணேன். ஒருத்தர் தான் 10 வாங்கினாங்க, மீதி எல்லாரும் 7 நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. அதை பத்தி மார்க்க பத்தி எல்லாம் இல்ல, நான் வந்து மார்க் பார்த்துலாம் பரிசு கொடுக்கல. நான் வந்து ஒரு பாக்கெட் ஓபன் பண்ணேன், அதுல என்ன இருக்கோ அது அந்த 5 பேருக்கு அவ்வளவுதான் அப்படிதான் நான் பார்த்தேன். அப்புறம் வந்து இல்ல இல்ல நீங்க மார்க் வச்சு தான் கொடுக்கணும் அப்படின்னாங்க. நான் நிஜமா அப்படி எடுத்துட்டே போல, என்னுடைய நோக்கமே அந்த மாதிரி இல்ல. எந்த கிஃப்ட் வேல்யூபிள் எந்த கிஃப்ட் வேல்யூபிள் இல்ல அப்படின்னு என்னால பிரிக்கவும் முடியல. நம்ம எல்லாமே நம்ம செஞ்சுட்டு போன பொருட்கள் அப்படிங்கறதுனால அதோட வேல்யூ எல்லாம் நான் பார்க்கவே இல்லை. அதே போல எனக்கு வந்து கிஃப்ட்லயும் அப்படிதான், எது வேல்யூபிள் எது வேல்யூ கம்மி அப்படிலாம் நினைக்கல. ஒரு ரோஸ் கொடுத்தா கூட அது அன்பா கொடுக்கும் போது அதோட விலை வந்து விலை மதிக்க முடியாததா தான் இருக்கும். அதுதான் வந்து நான் எப்பவுமே நினைப்பேன். அன்பே இன்பம் அப்படின்னு எழுதிதான் எல்லாருக்கும் நான் ஆட்டோகிராஃப்ல சைன் போட்டேன். ஏன்னா பேரன்பே பேரின்பம் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்பவே நம்பிக்கை உண்டு. அது வந்து ஒரு குடும்ப லெவல்லயும் சரி, குடும்பத்தை விட்டு வெளியவும் சரி, அந்த அன்பு மட்டும் இருந்துச்சுன்னா சக மனுஷர்கிட்ட நம்ம லைஃப்ல வந்து தோல்வியே வராதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மேல மனசார அன்பு செலுத்தணும். அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய வேலையாட்கள், அதே மாதிரி நம்ம சொசைட்டி மேல நம்ம அன்பு செலுத்தணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊர்க்காரங்க, அதுக்கு அடுத்தது உலகம். இந்த அன்பு வந்து யூனிவர்சல், யூனிவர்சல் ஃபீலிங், அதாவது இந்த பிரபஞ்ச அன்புன்னு சொல்லலாம். பிரபஞ்சம் முழுக்க நம்ம வந்து அன்பை வந்து ஒரு மேஜிக் மாதிரி பரவ விடுறது. அது வந்து ஒரு பெரிய சக்தி. அந்த சக்தியை வந்து நம்ம இந்த மீட்டிங்ல நான் உணர்ந்தேன். அப்புறம் மீட்டிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப அழகா நடந்து முடிஞ்சது, எந்த ஒரு கூச்சல் குழப்பமும் கிடையாது. தேர்ட் பர்சன் 2-3 பேர், அதாவது நம்ம சேனல் இல்லாதவங்க உள்ள வந்து நுழைஞ்சிருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்து ஏதோ ஒரு ஆயில் ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க, நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. எனக்கு நான் சப்ஸ்கிரைபர்ஸ் மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. யாரோ தேர்ட் பர்சன் இருக்கலாம், பரவாயில்ல, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்காவது அது பயன்படணும், அவ்வளவுதான், பயன்பட்டா ஓகே. நிகழ்ச்சியில பங்கேற்ற குழந்தைங்க, எந்த ஒரு குழந்தையுமே கிஃப்ட் இல்லாம போகவே இல்லை. அத்தனை குழந்தையும் கிஃப்ட் வாங்கிட்டு தான் போனாங்க. அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம்னு கூட சொல்லலாம். நம்ம ஜான்சி குட்டிஸ் எல்லாரும் ரொம்ப சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்புறம் அதே போல எல்லாமே ரொம்ப அழகா ரொம்ப அழகா நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு தந்தாங்க. என்னன்னா கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியல, ரொம்ப உற்சாகம், ரொம்ப ஆர்வம், யாருமே உட்காரவே மாட்டேன்னு எந்திரிச்சு நின்றுட்டாங்க. நான் வந்து நின்றுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை, ஏன்னா வந்து அந்த மைக் எல்லாம் எங்கிட்ட கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்க எல்லாருமே என்ன பார்த்தாங்க, முகம் காமிச்சேன். போட்டோ எடுக்கிறப்ப மட்டும்தான் நான் ஃபேஸ கவர் பண்ணிட்டு போட்டோ எடுக்க சொன்னேன். எல்லாரும் சந்தோஷமா முகம் பார்த்தாங்க. அதுலயும் பெண்கள் எல்லாரும் கட்டி பிடிச்சி, அதுல வந்து நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஒரு பொண்ணு, அவங்க வந்து எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ல வருவேன் அப்படின்னு 2-3 பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து கரெக்டா சண்முகப்பிரியா அப்படிங்கிறவங்களை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க. நான் கரெக்டா வந்து ஒரு 2 சான்ஸ்லயும் கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சண்முகப்பிரியா. அவங்களுடைய அன்பு மறக்கவே முடியாது. அதே போல இன்னொரு பொண்ணு, சின்ன பொண்ணுதான், அப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் மாதிரி தான் உடம்பு சரியில்லாம போய் அவங்க வந்து தவறிட்டாங்க. அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிறாங்க. அவங்களும் அப்படிதான் நேம் வந்து சொல்லாமலே நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து கரெக்டா நேம் சொன்னேன்னு கட்டி பிடிச்சி ஒரே அழுத வேற. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த பொண்ணு அழுதனே எனக்கு ரொம்ப பாவமா போச்சு. அப்புறம் அந்த பிள்ளைய வந்து கொஞ்சம் அப்படியே ஆசுவாசப்படுத்தி முத்தம் கொடுத்து, ஏன்னா என் பொண்ணு மாதிரி காலேஜ் படிக்கிற பொண்ணு பிரியங்கான்னு சொல்லி எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இவ்வளவு தூரம் அவங்க மனசுல நான் இடம் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கும் போது. அப்புறம் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ஜென்ஸ் எல்லாம் ரொம்ப டீசெண்டா பேசுறதும் சரி, எல்லாமே டீசெண்டா எல்லாமே இருந்தாங்க. எல்லாமே கடைசி வரைக்கும் மேக்சிமம் இருந்துட்டு தான் போனாங்க. ஒரு சிலர் வெளியூர்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்தவங்க மட்டும் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் கடைசியா வந்து நாங்க வந்து வெளியே வரைக்குமே பேசிக்கிட்டே வந்தாங்க. வீதி, அதாவது இந்த பார்க் வளாக தொட்டு வெளியே வர்ற வரைக்கும் பேச்சுதான், அப்படியே பேசிக்கிட்டே வந்தாங்க. மறக்கவே முடியாது, கூடவே இருந்தாங்க. பிரியருக்கே மனசுல திரும்ப எப்ப பாப்போம், திரும்ப எப்ப பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சோ இது ஒரு மறக்க முடியாத சந்திப்பு மட்டும் இல்ல, ரொம்ப பயனுள்ள சந்திப்பா இருந்தது. ஏன்னா இதுல சில முக்கியமான முடிவுகள் நாங்க எடுத்தோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரா மெட்டீரியல் வந்து தட்டுப்பாடு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க வந்து ரா மெட்டீரியல் தட்டுப்பாடு இருக்கு. அது இல்லாம விலை தருமாற வச்சு விக்கிறாங்க. அதனால வந்து
நம்ம வந்து ஹோல்சேலா வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஊருக்கு ஒருத்தர் வந்து இந்த பொறுப்பை எடுத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தீர்மானம் வந்து அந்த கூட்டத்துல நிறைவேற்றணும் சொல்ல கூட்டம் கூட சொல்ல முடியாது. இருந்தாலும் நாங்க வந்து ஒரு பயனுள்ள விஷயம் ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அதுதான் சொல்லலாம். அந்த மாதிரி செய்யறதுக்கு வந்து என்னதான் செய்யணும் அப்படின்னாங்க, எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொன்னேன். ஆனா யாரும் விடுற மாதிரி இல்ல, எப்படியாவது வந்து ஒரு முயற்சி செஞ்சு நம்ம வந்து ஒரு சுயசார்பு பொருளாதாரத்தை வளர்க்கணும், ஒரு நம்மளே நம்மளுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் வந்து நிறைய ஃபார்முலா நான் ஷேர் பண்ண வேண்டி இருக்கு, நிறைய ஃபார்முலா சொல்லித்தர வேண்டி இருக்கு. என்னோட லிஸ்ட் வந்து பெருசு, ஆனா வந்து என் பண்ண முடியல. அதெல்லாம் ஓரளவுக்கு பண்ண பின்னாலதான் இதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பவே வந்து கம்பல் பண்றாங்க, காலம் வந்து அதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு முடிவு கிடைக்கணும், அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும், அதுதான் வந்து பெரிய விஷயம். நான் வந்து எல்லார்கிட்டயும் என்ன எதிர்பார்க்கிறேன்னா ஹானஸ்டி எதிர்பார்க்கிறேன், சுயநலம் இல்லாத ஹானஸ்டி. அவங்கவுங்க பொழைச்சா போதும் அப்படின்னு நினைக்காம எல்லாரும் பொழைக்கணும், எல்லாருக்கும் வழிகாட்டணும். இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து சொல்லி கொடுத்து கத்துக்கிட்டா கூட அதை அவங்களுக்கு சொல்லித்தர்றது இல்ல, அவங்கதான் வந்து அவங்களுடைய ஆதாயத்தை தான் பாக்குறாங்க. அது மாதிரி இருக்கிறாங்க, தப்பு இல்ல. ஆனாலும் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து மத்தவங்களுக்கு வந்து நம்ம வழிகாட்டணும், அதுதான் நான் கேட்டுக்கிறது எல்லாத்துக்கிட்டையும். சோ இது மூலமா எனக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. நம்ம சாணக்கியன் சேனல்ல தொடர்ந்து பிசினஸ் அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு இனி நிறைய பேர் ஒத்துழைப்பாங்க நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் தான், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை எங்கிட்ட சொல்றீங்க, நான் வந்து அதை மத்தவங்களுக்கு சொல்றேன். இப்படி உள்ள ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது, தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துட்டேதான் இருப்பேன், கண்டிப்பா கடைசி வரைக்கும் உங்களுக்கு உண்மையா இருப்பேன். யார் அந்த ஆஸ்க் சான்சி அப்படின்னு சொல்லி அந்த வயசான அம்மா கேட்டப்பதான் புரியுது, நம்ம வந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கோம், 8 கோடி 10 கோடி தமிழ் மக்கள் இருக்காங்க, இன்னும் நம்ம ரீச் பண்ண வேண்டியது அதிகம் அப்படின்னு புரியுது. அதாவது நம்ம ஒரு சேவை செஞ்சா கூட அதை பயன்படுத்திக்கிறதுக்கு இன்னும் மக்களுக்கு என்லைட்மெண்ட் கிடைக்கல. சோ இதை வந்து நம்ம எல்லார்கிட்டையும் எடுத்துட்டு போகணும் நம்ம, அப்பதான் வந்து எல்லாருக்கும் அந்த பலன் கிடைக்கும். நம்ம பலம் என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் உணர முடியும். என்னோட பலம் என்ன அப்படிங்கறது எனக்கே இப்பதான் தெரியுது. அதே நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பலம் என்ன அப்படிங்கறதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. சோ நமக்கு வந்து வெற்றி வந்து ரொம்ப பக்கமா தான் இருக்கு. சீக்கிரமாவே நம்ம வந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சிய பார்ப்போம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொறி, ஒரு சின்ன நெருப்பு தான் ஒரு காட்டையே அழிக்குது. அதே போல ஒரு சொட்டு வாசனை திரவியும் அந்த இடத்தையே வாசப்படுத்துது. அந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன எழுச்சி தான். இது எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனோ அல்லது வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனோ அல்லது எந்த ஒரு மதம் சார்ந்த இயக்கமோ கிடையாது. இது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருந்து எந்திரிக்கக்கூடிய ஒரு எழுச்சி. அந்த மாதிரி ஒரு தனி மனித எழுச்சியும் ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுறதுக்கு இந்த சேனல் வந்து ஒரு தூண்டுகோலா இருக்கு அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த சந்திப்பு எப்போ எங்க எப்படி எதுவும் என்னால இப்ப சொல்ல முடியாது, ஆனா கண்டிப்பா சந்திக்கலாம். இப்ப பாருங்க, ஆல்ரெடி இந்த நிகழ்ச்சினால ஒரு 2-3 நாள் வழக்கமா நான் போடுற வீடியோஸ் வந்து போட முடியல. அதனால நம்ம வேலைகளுக்கு இடைஞ்சல் இல்லாத மாதிரி பாத்துக்கணும். அதுக்காக வந்து ஒரு டைம் தேவைப்படுது, ஒரு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு 1 தடவை அப்படிதான் நம்ம வந்து சந்திப்பு அரேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு இடையில ஏதாவது ஊருக்கு நாங்க வேற வேலையா போகும்போது நான் இன்ஃபார்ம் பண்றேன், மீட் பண்ணலாம். அது சும்மா ஃப்ரெண்ட்லி விசிட் மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நம்ம மீட் பண்ணலாம். என்ன பாக்கணும்னு ஆசைப்படுறதுனால மீட் பண்ணலாம். ஓகே, மீண்டும் சந்திப்போம். எல்லாரும் வாழ்க்கையில உயரணும், அது மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன். ரொம்ப உண்மையா பேசுறதுதான் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். அதுல நேத்து நீங்க அந்த கவர், எங்களுக்கு கவர் பண்ண என்ன வச்சிருக்கேன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் ஒரு கவர் தப்பு பண்ணிட்டு ஐயோ அது சாரி அது இல்ல அப்படிங்கிறீங்களா? அதுல கூட ஒரு உண்மை இருக்கு பாத்தீங்களா? அந்த பொம்மை, பொம்மை குட்டி குட்டி பொம்மை இருந்து பாத்தீங்களா, அந்த கவர் எடுத்து வச்சிட்டேன். அஞ்சா பிரிச்சு ஒண்ணு தப்பு பண்ணிட்டீங்க. அது நீங்க வேணும்னா அதை விட்டுட்டு அப்படியே எடுத்துக்கலாம், யாருக்கும் தெரிய போறது இல்ல. இருந்தாலும் அந்த ஒரு கவர் வைக்கிறப்ப ஐயோ அது இல்லங்க சாரி இன்னொன்னு சொல்லலாம். அந்த அதாவது வந்து அது இயற்கையே இருக்கங்க கேட்டிக்குதான் அது சட்டுன்னு அந்த வார்த்தை வந்து அது இல்லங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து இல்லன்னா சரி வீடியோ தானே தெரிய போகுதா அப்படின்னு நினைச்சு கூட நம்ம இது பண்ணிடலாம். உண்மை உண்மை உண்மைன்னா அது நீங்க தான். தேங்க்யூ சோ மச். கடைசி வரைக்கும் இதுதான் வேணும், கடைசி வரைக்கும் நான் இந்த உறுதிமொழி தரேன். எப்பவுமே நான் வந்து கமிஷனுக்கு யாருடைய காசுக்கும் ஆசைப்படாம கடைசி வரைக்கும் உங்களுக்கு உண்மையா இருப்பேன். அதனாலதான் இவ்வளவு பேர் சேர்ந்திருக்கீங்க, இல்லன்னா இவ்வளவு பேர் சேர்ந்திருக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா நான் வந்து 3 விஷயத்துக்கு தான் பயப்படுவேன், 3 விஷயத்துக்கு தான் கட்டுப்படுவேன். ஒன்னு என்னுடைய மனசாட்சி, இன்னொன்னு என்னுடைய கணவர், மூணாவது இறைவன். அது தவிர வேற யாரும் கட்டுப்பட மாட்டேன். இது 3 தான். அதே போல ஒவ்வொரு லேடிஸும் இந்த இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். என்னதான் நம்ம மேல போனாலும்
நம்ம வந்து மரம் வந்து வளர்ந்து எவ்வளவு வேணா வானத்தை கூட தொடலாம், ஆனா வேர் வந்து மண்ணுக்குதான் எப்பவுமே சொந்தம். அந்த மாதிரி நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாடு, இன்னைக்கு நான் நினைச்சிருந்தேன் இதெல்லாம் இல்லாம கூட வரலாம், ஆனா என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய பண்பாடு நீங்க வந்து பிந்தி வச்சுட்டு வரீங்க. தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு அந்த வேர் அந்த மண் வந்து என்னைக்குமே நமக்கு செழிப்பா இருக்கணும், அப்பதான் லைஃப்ல வந்து மேல வர முடியும். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி மேல வர்றது எல்லாருக்கும் மேல வரணும், எல்லாரும் தொழிலதிபர் ஆகணும், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரி ஜனநாயகமணி பாடிருங்க. பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்கல வங்கா இந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா தவசுப நாமே ஜாகே தவசுபாசிஷ மாகே தாகே தவ ஜய தாதா ஜனகன மங்களதாயக ஜய ஹே பாரத பாக்யவிதாதா ஜய ஹே ஜய ஹே.